பிக் ஃபோக்கஸ் போதியில் நம்முடன் இணைகிறார் சிறப்பு விருந்தினர் பூவலையின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த திரு சுந்தரராஜன். சார் வணக்கம். வணக்கம். ரெட் அலர்ட் வாபஸ் பெறப்பட்டிருக்கு, சென்னைக்கு வந்த ஆபத்து இத்தோடு முடிந்ததா, இன்னும் என்னென்ன ஆபத்தெல்லாம் காத்திருக்கு? இல்லை, இதுதான் முதல் மழை. இப்போதான் ஃபர்ஸ்ட் ஸ்பெல் ஆஃப் ரெயின்ஃபால்னு சொல்லி சொல்லுவோம். வடகிழக்கு பருவமழையோட முதல் ஸ்பெல் வந்து இதுதான். இது இது இந்த ஆண்டு வந்து ரொம்ப, இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் மிக மிக முக்கியமான ஆளாக நமக்கு இருக்க போகுது. குறிப்பாக சென்னைக்கு வரக்கூடிய வெள்ளமாக இருக்கட்டும், புயலாக இருக்கட்டும், இது எல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கின்ற பல்வேறு கூறுகள், பல்வேறு நிகழ்வுகள், ஃபினாமினான் வந்து 1999 என்னதெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் இப்போதும் இருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் வந்து நமக்கு சொல்கிறாங்க. அதாவது 1999 தான் ஒடிசா வந்து ஒரு சூப்பர் சைக்ளோன் வந்து சந்திச்சுது. அதுக்கு அப்போ என்னென்ன கூறுகள்லாம் இருந்துச்சோ அந்த கூறுகள்லாம் இப்போ இருப்பதாக, உதாரணமாக எல்னினோ முடிந்து எல்னினோட நியூட்ரல் ஃபேஸ் இருக்கு, லானினோ வந்து ஆரம்பிக்க போகுது, இன்னும் 3 மாதத்துக்குள்ள ஆரம்பிச்சுன்னு சொல்கிறாங்க. பெருங்கடலோட வெப்பம் வந்து மிக அதிகமாக இருக்க நமக்கு வந்து தெரியும், கிளைமேட் சேஞ்சால் அதிகமாக இருக்க நமக்கு வந்து தெரியும். ரெண்டாவது இன்னும் பெருங்கடல் இருமுனை ஐயம் இந்தியன் ஓஷன் டைபோல் அது வந்து நேர்மறையாக இருப்பதாக, அதாவது பாசிட்டிவாக இருப்பதாக வந்து சொல்கிறாங்க. அப்புறம் எம்ஜிஓவும் நமக்கு வந்து அந்த மாதிரி பெருமழைக்கு சாதகமாக இருப்பதாக பல்வேறு ஆய்வுகள் வந்து நமக்கு வந்து சொல்லுது. அப்போ ஏற்கனவே காலநிலை மாற்றம் வந்து எதிர்பார்க்காதவற்றை எதிர்பார்ப்பது தான் புதிய இயல்பு நமக்கு வந்து சொல்லிட்டே இருக்குது. ஸோ அப்போ வந்து இது ஃபஸ்ட்டு ரெயின், எங்களுடைய மிகப்பெரிய கவலையெல்லாம் முதல் மழைக்கு வந்து நாம் வந்து இவ்வளவு சிரமப்பட்டு இத்தனை பேர் வந்து இன்வால்வ் ஆகி உண்மையிலேயே நாம் வந்து அவ்வளவு பேர் களத்தில் என்று அவ்வளோ பேரையும் நாம் பாராட்ட வேண்டும். ஆனால் இவர்களுக்கு வந்து ஒரு அயற்சி வரும், அதான் வந்து எங்களுடைய கவலை. ரெண்டாவது மழை, மூணாவது மழை, நாலாவது மழை வரும்போது டிசம்பர் கடைசி ஜனவரி முதல் வாரம் போகும்போது வந்து ஒரு ஃபட்டிக் வந்து செட் ஆயிடும். அப்போ அந்த அயற்சி செட் ஆகும்போது நாம் எப்படிப்பட்ட ஒரு மீட்பு பணிகளை எடுக்கப் போகிறோம் என்பது தான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய கவலையாகவும் ஒரே நேரத்தில் ஒரு கன்சர்னோடவும் நாங்கள் வந்து இருக்கிறோம். ஏன்னா எல்லோரும் மனிதர்கள் தான், எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபட்டிக் வந்து வரும். அதுவும் ஒரு அழுத்தத்தோடு ஒரு ப்ரெஷர்லேயே வந்து இந்த புயலுக்கான வேலையை செய்யும் போது பெரிய ப்ரெஷர் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நான் கேள்விப்படுறேன், பல ஊழியர்கள், மாநகராட்சி ஊழியர்கள், மெட்ரோ வாட்டர் டீமு, காவல்துறை சேர்ந்த காவலர்கள், மின்சார வாரியத்தை சேர்ந்த பொறியாளர்கள், அங்கே கலப்பணியில் இருக்கக்கூடிய ஒரு வயர்மேன் மாதிரிலாம் 3-4 நாட்கள் வந்து வீட்டுக்கே போகாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி பல்வேறு செய்திகளை வந்து நாம் வந்து பார்க்குறோம். ஸோ இந்த 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 ஒரு எனர்ஜி லெவல் வந்து இன்னொரு 3-4 மழையை சந்திக்கும் பொழுது எந்த அளவுக்கு வந்து குறையும் என்பது தான். ஏன்னா அது ஒரு மனித இயல்பு தான். அது நான் தவறாக சொல்ல, குறையாக சொல்ல, அது ஒரு மனித இயல்பு. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அதுக்கு நம்ம எப்படி வந்து தயாராக போகிறோம், அதனால தான் நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், டெக்னாலஜி பேஸ்டு சொல்யூஷன் சொல்லக்கூடிய ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் மட்டும் நம்பியிருப்பது பயன் கிடையாது. ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ் வந்து சென்னை போன்ற பெருநகரங்களில் வரக்கூடிய பெரும் மழை, அதாவது 40 சென்டிமீட்டர் சர்வசரமாக வருது எல்லா இடங்கள்லையும். கடந்த ஆண்டு 49 சென்டிமீட்டர் நம்ம தூத்துக்குடி, காயல்பட்டினம், திருநெல்வேலியில் பார்த்தோம், அப்போ 95 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது. இன்னும் வரக்கூடிய காலங்களில் வந்து இந்த மழையோட அளவு வந்து அதிகரிக்க போகுது. அப்போ வந்து ஒரு 50 சென்டிமீட்டர் மழையெல்லாம் வரும்போது வந்து இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ் நிச்சயம் வந்து ஒர்க் பண்ணாது. இப்போவுமே நிறைய நாம் பார்க்குறோம் வந்து மோட்டரை வச்சு பம்ப் பண்ணி தான் வந்து அடுத்த பகுதிக்கு வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பெருமழையாக வரும்போது வந்து இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் வந்து ஓட்டாக போகுதுல. அப்போ இயற்கை சார்ந்த தீர்வுகள், அதாவது நேச்சர் பேஸ்ட் சொல்யூஷன்ஸை வந்து நாம் வந்து நோக்கிப்போ தான் இந்த பாதி நிகழ்வுகள் தொடர்ச்சியாக வந்தால் கூட தன்னியல்பாகவே ஓரளவுக்கு வந்து தாங்கிக் கொள்ளக்கூடிய திறனை வந்து சென்னை பெறும். 21ஆம் நூற்றாண்டில் திருப்புகழ் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு கமிட்டி கொடுத்த பரிந்துரையின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் முழுமையாக கை கொடுக்கல, இல்லை எதிர்காலத்தில் கை கொடுக்காம போகலாம் அப்படின்ற அச்சத்தை ஏற்படுத்துறீங்களா? இல்லை, நீங்கள் திருப்புகழ் கமிட்டி வந்து என்ன கொடுத்தா நமக்கு யாருக்கும் தெரியாது. ஏன்னா அந்த டாக்குமெண்ட் வந்து பப்ளிக் டொமைனில் வந்து இல்லை. நம்ம இன்ஃபேக்ட் நம்ம பூவலை நம்ம வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டுருக்கோம், திருப்புகழ் அறிக்கை வந்து என்ன சொல்லுது, அந்த அறிக்கையில் வந்து ஷார்ட் டேர்ம் என்ன, மீடியம் டேர்ம் என்ன, லாங் டேர்ம் என்ன, அதாவது இந்தந்த பரிந்துரைகள்லாம் வந்து அந்த கமிட்டி கொடுத்துச்சு, அந்த கமிட்டி கொடுத்த பரிந்துரைகள் நாங்கள் இதெல்லாம் நிறைவேற்றி விட்டோம், இது எல்லாவற்றையும் நம் சில ஆண்டுகளில் சில மாதங்கள் நிறைவேற்றுவோம், இன்னும் லாங் டேர்ம் மெசேஜ் வந்து சில ஆண்டுகளில் வந்து நிறைவேற்றுவோம்னு சொல்லி அரசு வந்து வெளிப்படை தமிழில் வந்தால் தான் முதல்ல திருப்புகழ் புகழ் கமிட்டி வந்து என்ன சொன்னாங்கன்னு நமக்கு தெரிய வரும். ஆனால் ஒரு விஷயத்தை நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியுது. அமைச்சர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வடிவமைக்கப்பட்ட அந்த மழைநீர் வடிகால்கள் வந்து 20 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தாங்குங்கிறத அமைச்சர்கள் பல பேர் பேட்டிகளை சொல்றதை நாங்கள் வந்து கேட்டிருக்கோம். அப்போ 20 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் தான் அந்த மழை வடிகால் தாங்கும்னா 40 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் போகும்போது இது என்ன ஆகும், இந்த ரெயின்ஃபால் இந்த ஸ்டாமாட்ரேஸ் வந்து ஒர்க் ஆகாது. இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்குது, சில இடங்களில் 30 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த 20 சென்டிமீட்டர் மழை பெய்த இடங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாமாட்ரேஸ் வந்து ஃபுல் ஃப்ளெஷ் ஒர்க் பண்ணல.
ஏன்னா அது வந்து அந்த 20 சென்டிமீட்டர் மழையும் அந்த 24 மணி நேரத்தில் பெய்யாது. சரி, இப்போ உள்ள பிரச்சனை வந்து அதுதான். மதுரையில் வந்து நாம் வந்து 16 சென்டிமீட்டர் மழை வந்து ஒரு சில நாட்கள் முன்னாடி பெய்தது வந்து நாம் பார்த்தோம். ஆனால் அந்த 16 சென்டிமீட்டர் மழையில் 13 சென்டிமீட்டர் மழை வந்து 5 மணி நேரத்தில் வந்து பெஞ்சது. அப்போ அதுதான் நம்மளுடைய பெரிய சேலஞ்சு. அப்போ 13 சென்டிமீட்டர் மழையை 5 மணி நேரத்தில் பெய்தால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் நம்மகிட்ட வந்து ஸ்டாம் வாட்டர் ட்ரைன்ஸ் இருக்காங்கட்டா இருக்காது, மதுரையில் வந்து கிடையாது. இப்போ சென்னையில் வந்து 20 சென்டிமீட்டர் மழைன்னு சொல்கிறாங்க. 20 சென்டிமீட்டர் மழை வந்து ஒரு 6 மணி நேரத்தில் பெஞ்சதுன்னா ஸ்டாம் வாட்டர் ட்ரைன் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா 24 மணி நேரம் எடுத்து ஸ்டாம் வாட்டர் ட்ரைன் வந்து அந்த 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சினா கூட ஓரளவுக்கு வந்து அந்த மழைநீருடையால் வந்து கையாள முடியும் நான் வந்து நினைக்கிறோம். இன்னும் இன்னும் அந்த மாதிரி ஒரு 20 சென்டிமீட்டர் மழை வந்து 24 மணி நேரம் அளவில் வந்து பெஞ்சு நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணல. பட் ஒரு ஒரு அவங்க சொல்கிற விஷயத்தை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணால் கூட 20 சென்டிமீட்டர் மழை என்பது 24 மணி நேரத்தில் பெஞ்சதுன்னா கூட அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரைன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் இப்பொழுதும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்தா நாள் இரவு கொட்டி தீர்த்த மழை தான் அந்த அந்த ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்தில் மழை தான் சில அதிகமான மழையாக வந்து பெய்தது. அப்படி இப்படி கொட்டி தீர்ப்போது இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரைன்ஸால் ஒர்க் பண்ண முடியுமா கேட்டால் ஒர்க் பண்ண முடியாதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நம்ம பல மோட்டர் வச்சு தான் பம்ப் பண்ணியிருக்கோம். இப்போ ஒவ்வொரு பருவமழையின் போதும் மக்கள் இதே அச்சத்துக்குள்ளான நிலையில் தான் இருக்கணுமா, இதே நிலை தான் நீடிக்குமா, என்ன தீர்வு வச்சுருக்கீங்க? இல்லை, அதாவது என்ன என்ன எங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரே தீர்வு வந்து சென்னையை டீகன்ஜஸ்ட் பண்ணுறது தான். சென்னை போதும், குறைஞ்சபட்சம் சென்னை போதும்னு சொல்கிறோம். இப்போ ஏன் சென்னை போதும் அப்படின்னா 21ஆம் நூற்றாண்டில் 22ஆம் நூற்றாண்டில் சென்னை மாநகரம் ஒரு காலநிலை மீள் நகர் மீள்திறன் கொண்ட நகரமாக இருக்க முடியாதோ என்கிற அச்சம் வந்து எங்களுக்கு வந்து வந்துருச்சு. ஏன்னா வருடத்தில் 272 நாட்கள் வந்து வெப்ப அலைகள் வீச போகுது. இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ் நாம சொல்லக்கூடிய அறிவு இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டி இன்னும் பல்வேறு ஐபிசிசி கொண்டாட சொல்லக்கூடிய ஆய்வு தான். இன்னும் சில ஆண்டுகளில் வந்து சென்னை வந்து 272 ஹாட் டேஸ் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ 272 நாள் வெப்ப அலைகள் வீசும், மீதம் இருக்கின்ற ஒரு 80-90 நாள் தண்ணீர் அலைகள் வீசும்னா சென்னை வந்து 22ஆம் நூற்றாண்டோட காலநிலை மீள்திறன் நகரமாக இருக்குமா இருக்க முடியாதா என்கிற ஒரு அச்சத்தை வந்து நிச்சயமாக எங்களுக்கு வந்து ஏற்படுத்திருக்கு. அதில் வந்து நாம் வந்து ஒரு தோல்வியை சந்திச்சோமோ, அவங்கள தோல்வி நோக்கி போய் கொண்டிருக்கோம் கூட எங்களுக்கு வந்து தோணுது. அப்போ என்ன தீர்வு? அதான் நான் வந்து அச்சப்பட்டுருக்கா சொல்ல, சென்னை போதும்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் வந்து சில வாரங்களுக்கு முன்பாக அரசு வந்து ஒரு அறிவிக்கை செய்தது. என்ன அறிவிக்கைனா 2021 வந்து இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 19 தொழிற்சாலைகள் புதிதாக உற்பத்தியை துவங்கியுள்ளன, அதில் 130,000 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைத்திருப்பதாக அந்த அறிக்கை வந்து சொல்லுது. இது நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்குவோம், 130,000 பேருக்கு ஒரு மேலே வேலைவாய்ப்பு கிடைச்சி வச்சுருவோம். ஆனால் அரசு வந்து புள்ளிவர சொல்லுது. ஆனால் இதில் நீ பார்த்தீங்கன்னா அந்த 19 தொழிற்சாலைகளில் 16 தொழிற்சாலைகள் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது, 2 தொழிற்சாலை வந்து ஈரோட்டில் இருக்குது, 1 தொழிற்சாலை வந்து திருவண்ணாமலையில் இருக்குது. அப்போ இது எப்படி வந்து சரியான விஷயமா இருக்க முடியும்? அப்போ ஏற்கனவே நமக்கு தெரியும், நமக்கு வந்து போர் நடைபெறுகின்ற காசா வந்து மக்கள் அடர்த்தியான பகுதி நம்ம வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். அங்கே 1 சதுர கிலோமீட்டரில் 5,000 பேர் வாழ்றாங்க. ஆனால் இங்கே சென்னையில் 1 சதுர கிலோமீட்டரில் 30,000 பேர் தாண்டி வந்து வாழ்றோம். 30,000 பேர் நான் சொல்றது 2011 சென்சஸ், 21 சென்சஸ் வரல, நமக்கு தெரியாது. அப்போ ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒரு தாங்கு திறன் இருக்கும், அது கேரியிங் கெப்பாசிட்டி. அந்த கேரியிங் கெப்பாசிட்டியை பல மடங்கு சென்னை தாண்டிடுச்சு அடி. அப்போ அதாவது தாங்கு திறனை விட அதிகமாக மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரம் வந்து ஒருபோதும் இதே போன்ற பேர்களை வந்து எவ்வளோதான் நீங்கள் வந்து மெனக்கெட்டாலும் வந்து கையால் வந்து சிரமமாக ஆகிடும். அப்போ அதான் சொல்கிறோம், சென்னை போதும். தமிழ்நாட்டின் பல நகரங்கள் இருக்குது தமிழ்நாட்டில், பெரம்பலூர் இருக்குது, அரியலூர் இருக்குது, மதுரை இருக்குது, நாகப்பட்டினம் இருக்குது, சிவகங்கை இருக்குது, விருதுநகர் இருக்குது, தேனி இருக்குது, உளுந்தூர்பேட்டை இருக்குது, பொள்ளாச்சி இருக்குது, தர்மபுரி இருக்குது, கிருஷ்ணகிரி இருக்குது, திருவண்ணாமலை இருக்குது. இன்னும் இந்த மாதிரி நீங்கள் போயிட்டே வந்து நம்ம வந்து இருக்கலாம், அவ்வளோ ஊர்கள் இருக்குது தமிழ்நாட்டில். அப்போ இந்த ஊருக்கெல்லாம் வந்து தொழிற்சாலைகள் தொழில்முறை கொண்டு போவதற்கான கட்டமைப்புகளை வந்து அரசு வந்து பலப்படுத்தணும். எல்லாமே இருக்குது தமிழ்நாட்டில் வந்து கட்டமைப்புகள் பெருசாக எல்லாம் சொல்ல எல்லாம் ரோடு கனெக்டிவிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ கடந்த காலங்களில் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி வெப்ப அலை ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போவே வெப்பம் தொடர்ச்சியாக அதிகரிச்சிருக்கு, 100 டிகிரி அப்படின்றது ரொம்ப சராசரி ஆயிடுச்சு. வயநாட்டில் பேரிடர் ஏற்படுது, நிலச்சரிவு ஏற்படுது, பல இடங்களில் தொடர்ச்சியாக வெள்ளம் ஏற்படுது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இது நமக்கு புதுசு கிடையாது, ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரியான பேரிடர்களை நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கோம். இந்த பேரிடர்களிலிருந்து அரசு கற்றுக்கொண்ட பாடம் என்ன? அந்த கற்றுக்கொண்ட பாடத்திலிருந்து ஏதாவது மாற்று திட்டத்தை செயல் வடிவம் படுத்தியிருக்காங்களா? அதாவது நிச்சயமாக ஒரு காலநிலை மாற்றத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும்னு அரசு வந்து நான் கேட்டுக்கிறோம், எடுத்திருக்காங்க, சில விஷயங்கள் பண்ணிக்கலாம், இல்லைலாம் முழுமையாக மறுக்க முடியாது. சில விஷயங்கள் வந்து செய்ய முயற்சி பண்ணுறாங்க, சில விஷயங்கள் வந்து நீண்ட காலத்தில் வந்து பண்ணுவாங்க நம்ம வந்து நம்புகிறோம். ஆனால் முழுவதுமாக நாம் வந்து பாடம் கற்றுக்கொண்டோமான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் வந்து சொல்லணும். ஒரு ரியாக்டிவாக இருக்கிற வரைக்கும் இருக்கிற அளவுக்கு நான் வந்து ப்ரோஆக்டிவாக இல்லை.
அப்படி ப்ரோஆக்டிவா நாம இருந்தோம்னா பரந்தூர் போன்ற திட்டங்களை வந்து நாம வந்து கொண்டு வரணும் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பள்ளிக்கரணை, வேளச்சேரி இந்த பகுதி, தமிழ்நாடு சென்னையோட தென்பகுதி வந்து மிதக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த பகுதியில் இருந்த பள்ளிக்கரணை உள்ளிட்ட சதுப்பு நிலங்கள் வந்து அழிக்கப்பட்டதுதான் முக்கியமான காரணம். ஆனால் இன்னைக்கும் இவ்வளவு மழை பெய்த பிறகும் இன்னமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவி, அம்பத்தூர் இந்த பகுதியெல்லாம் ஓரளவுக்காது வெள்ளத்தில் பாதிக்கலை நான் சொல்ல, ஓரளவிற்காவது கொஞ்சம் தப்பிச்சிருக்குன்னா அது காரணம் வந்து இந்த இதற்கு மேற்கொக்க உள்ள நீர்நிலைகள் வந்து பாதுகாக்கப்பட்டதா அல்லது அழிக்கப்படாமல் அழிக்கப்படாமல் இப்போ தான் காரணம். அப்படி உள்ள சூழலில் வந்து நீங்கள் வந்து பரந்தூரில் மட்டும் 13 வாட்டர் பாடிஸை அழித்து நாம் வந்து விமானம் கொண்டு வந்து சொன்னீங்கன்னா அப்போ சென்னை எப்படி வெள்ளத்தை வந்து தாங்கும் நாம் வந்து நம்ப முடியும். அது வெறும் 13 வாட்டர் பாடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை அல்ல, அந்த 13 வாட்டர் பாடி வாட்டர் ஷெட் ஏரியா, அப்புறம் அந்த விமான நிலையத்துக்கும் சென்னைக்கும் இடையே உள்ள அந்த பகுதியில் வந்து ஏர்போர்ட் லைட் டெவலப்மெண்ட் வரும். ஏன்னா இப்போ ஒரு ஏர்போர்ட் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு ஹோட்டல் வரும், ஒரு ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் வரும், ஒரு மால் வரும், இன்னும் பல விஷயங்கள் அந்த ஏர்போர்ட் லைட் டெவலப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏர்போர்ட்டில் டெவலப்மெண்ட்டில் இன்னும் பல நூற்றுக்கணக்கான வாட்டர் பாடிஸ் வந்து கபலீகரம் படி தான் வந்து வரும். ஏன்னா அங்கே அங்கே விளைநிலங்கள் தான், வெறும் வாட்டர் பாடிஸ் மட்டும் இல்லை 95% ஆஃப் பரந்தூர் விமான நிலையம் வந்து விளைநிலங்கள் தான் வருது. அதாவது ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஒரு 30% 40% வந்து வெட்லேண்ட்ஸ் வந்து இருப்பதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் 95% லேண்ட் வந்து வெட்லேண்டு, அதாவது ஒன்று வாட்டர் பாடி இல்லைன்னா விவசாய நிலம், அது முப்போகம் விளையக்கூடிய விவசாய நிலம். ஸோ அப்போ இது மாதிரி ஓப்பன் ஏரியா இருக்கிறது தான் ஃப்ளட் மிட்டிகேஷனுக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஓப்பன் ஏரியா நிறைய இருக்கணும், நிறைய வாட்டர் பாடிஸ் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து ஃப்ளட்டை வந்து மிட்டிகேட் பண்ண முடியும், அதாவது வெள்ளத்தை வந்து தடுக்க முடியும். ஆனால் இது எல்லாத்தையும் நாம் வந்து அழிச்சு கான்க்ரீட் போட்டு நாம் வந்து சென்னையை வந்து வெள்ளத்திலிருந்து காப்பாற்றுவோம் என்று சொல்வது வந்து அறிவியல் பூர்வமான விஷயமாக வந்து நாம் வந்து பார்க்க முடியாது. அதாவது நிறைய விஷயம் செஞ்சுருக்கா, ஆனால் இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியிருக்குது என்பதை தான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஓகே, அண்மை காலமா குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்கள் தான் இந்த இயற்கை பேரிடர்களை முதல்ல எதிர்கொள்ளக்கூடிய மாநிலங்களாக இருக்கு. ஆனால் அதை சமாளிப்பதற்கு மாநில அரசு இயந்திரங்கள் முழுவீச்சில் இறங்கினாலும் கூட போதிய கொள்கை ரீதியான ஒத்துழைப்பு, பொருளாதார ரீதியான ஒத்துழைப்பு மத்திய அரசு கிட்டந்து கிடைக்குதா? இப்போ இருக்கக்கூடிய மத்திய அரசுடைய அணுகுமுறை இந்த தேசிய பேரிடர்களை எதிர்கொள்றதுல எப்படி மத்திய அரசு அணுகுது, மாநில அரசுக்கு என்ன சவால் இருக்கு? அதாவது இப்போ சென்னையில் ஏற்பட்ட அந்த வெள்ளமாக இருக்கட்டும், அல்லது மிக்ஜாம் புயலாகட்டும், அல்லது வயநாட்டில் ஏற்பட்ட பேரிடராகட்டும், இது எல்லாவற்றையும் விட பெரிய பேரிடர் வந்து ஒன்றிய அரசோட அணுகுமுறை தான். ஏன்னா மாநிலங்களுக்கு எந்த நிதியும் தர கிடையாது, குறிப்பாக தமிழ்நாடு கேரானா எந்த நிதியும் அவங்க தரது கிடையாது. நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நிதியே, இப்போ மெட்ரோ விஷயமே எடுத்துக்கிறேன், இந்த மெட்ரோவே வந்து எத்தனை முறை போராடி, எத்தனை முறை சண்டை போட்டு, எத்தனை பேர் போய் பார்த்து, எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முதலமைச்சர் எல்லாரும் போய் பார்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டும் ஃபுல்லாக நமக்கு வந்து வரல. அப்போ வந்து ஒவ்வொரு பேரிடரையும் எதிர்கொள்வதற்கான ஒரு நிதி ஆதாரங்களை கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து ஒன்றிய அரசாங்கத்தோட பொறுப்பு தான், யூனியன் கவர்மெண்டோட பொறுப்பு. ஏன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு தான் வந்து ரெவன்யூ வந்து அதிகம், நமக்கு ஸ்டேட் ஓன் ரெவன்யூ வந்து ரொம்ப குறைவு கம்பேரிட்டிவாக சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவர்கள் தான் இந்த நிதி ஆதாரங்களை கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து ஒன்றிய அரசு தான் இருக்குது. அதை முழுவதுமாக செய்ய மறுத்து தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலத்துக்கு வந்து சுத்தமாக கூட கொடுக்குறதில்லை, சும்மா அதை பேருக்கு வந்து கொஞ்சம் கொடுத்துட்டு நாங்கள் வந்து கொடுத்துட்டோம்னு சொல்லி சொல்கிறது தான் வந்து இங்கே பார்க்கப்படுது இல்லையா. அவருடைய அணுகுமுறை நிச்சயமாக மக்களுக்கு விரோதமான ஒரு அணுகுமுறை தான் ஒன்றிய அரசாங்கம் இருக்குது. அவர்கள் வந்து தங்களுடைய வழிமுறைகளை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து தங்களுக்கு நிதி கிடைக்காமல், தாங்கள் வெள்ளத்தில் தத்தளித்த போது நிதி கிடைக்காமல் செய்த ஒன்றிய அரசை வந்து மறக்க மாட்டார்கள். இனிமேலாவது ஒன்றிய அரசாங்கம் வந்து இதை மாற்றிக்கொண்டு திருத்திக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை, கேரளாவுக்கு தேவையான நிதியை அளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கும். இறுதி கேள்வி, அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு ஆளும் அரசு மீது எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுது, போதிய முன்னெடுப்பு செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. முன்னேற்பாட்டு பணிகள் பெரிய அளவு கை கொடுத்திருக்கு, மழைநீர் வடிகால்கள் கை கொடுத்திருக்குன்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றாரு. கலை யதார்த்தம் என்னவாக இருந்தது, எந்த அளவுக்கு இந்த மழைநீரை, இந்த கடும் மழையை எதிர்கொள்வதற்கு அரசு தயாராக இருந்தது? அதாவது ரொம்ப நல்லா ரியாக்டிவ் கவர்மெண்ட், அதாவது மாற்றத்தே இல்லை. மழை பெய்த ஆரம்பித்தோடனே முதலமைச்சர் இருந்து ஆரம்பித்து அமைச்சர் பெருமக்கள், அதிகாரிகள், ஊழியர்கள் எல்லோரும் வந்து கிரவுண்டு போயிருந்து எவ்வளோ குயிக்காக முடியுமோ, நான் திருப்பி சொல்றேன், ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் என்கிற ஒரு தொழில்நுட்ப ரீதியான ஒரு விஷயத்தை நம்பினால் தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக இறங்காது. அப்போ நம்ம இப்போ என்ன அதிகமாக பண்ணிக்கணும்னா பம்ப் வச்சு தான் அடிச்சு. ஏன்னா சென்னை ஒரு ஃப்ளாட்டான சிட்டி, அதை நம்ம ஒத்துக்குத்தான் ஆகணும். நீங்கள் கடல் மட்டத்திலிருந்து 1 மீட்டர் உயரத்தில் தான் பல இடங்கள் இருக்குது சென்னையில். நீங்கள் பெங்களூரில் மழை பெய்கிற மழைக்கும் சென்னையில் பெய்கிற மழைக்கும் பெரிய வேறு இருக்குது. ஏன் நாங்கள் வந்து வாட்டர் பாடிஸை காப்பாற்றணும் ஏன் வந்து தொடர்ந்து சொல்லியிருக்கோம்னா, சென்னை போன்ற தட்டையான நகரங்களில் ஃப்ளாட் சிட்டியில் வாட்டர் பாடிஸ் தான் ஃப்ளட் மிடிகேஷனுக்கு முக்கியமான விஷயம்.
ஸோ ஒரு ரியாக்ட் இந்த கவர்மெண்ட் வந்து ரியாக்டிவான கவர்மெண்டா, ரொம்ப நல்லா ரியாக்ட் பண்ணாங்க, ரியாக்ட் பண்றாங்க, உடனே போறாங்க, தண்ணி எடுத்து வெளியே ஊத்துறாங்க, வெகு இயல்பாக எவ்வளவு விரைவாக கொண்டு முடியுமோ அதை செய்யறாங்க. ஆனால் இது போதுமானு கேட்டால் அது போதாது, இது போதாது. ஏன்னா ஒரு மலைக்கு நீங்க செஞ்சிருவீங்க, அஞ்சு மலை ஆறு மலை வரப்போ என்ன பண்ணுவீங்க, எல்லாருக்கும் வந்து ஒரு அயற்சி வந்துடும். ரெண்டாவது நீ யாருக்கு நம்ம வந்து ஐந்து வகையான மக்கள், ஐந்து தட்டு மக்கள் வந்து நாலு தட்டு மக்கள் வந்து சரியாக இருக்காங்க, ஒன்றும் பெரும் பணக்காரர்களும் அதிகாரம் மிக்கவர்களும், அவங்களோட நோக்கம் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அண்ணா சாலை இல்லை கிரீன்வேஸ் ரோடு இல்லாட்டி இந்த ஏரியா வந்து சாலைகளில் தெரியக்கூடாது. மிடில் கிளாஸ் மக்களுக்கு வந்து தங்களுடைய வாகனங்களை பாதுகாக்க வேண்டும். அதனால தான் எவ்வளோ ஃபைன் போட்டாலும் வேளச்சேரி பள்ளிக்கரண மேம்பாலத்திலையும் சென்ட் தாமஸ் மவுண்ட் அந்த பார்க்கிங் லாட்லேயும் போய் பார்க் பண்ணிட்டு வந்து வர்றாங்க. அவருடைய கவலை அது. இன்னும் லோயர் மிடில் கிளாஸ் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பொருள்கள், ஃப்ரிட்ஜு அல்லது டிவி சோஃபா பெட்டு இதெல்லாம் வீணாக போயிடக்கூட தண்ணி உள்ள வந்து அவங்களுடைய கவலை. இன்னும் நம்ம பார்த்ததில்ல, கடந்த வெள்ளம் வந்தப்போ வந்து ஒரு சிலிண்டர் மேலே ஏறி எட்டு மணி நேரம் ஒரு பெண்மணியை பற்றி பார்த்தோம், அவங்களுடைய வெளிநிலை மக்களை, இது வெளிநிலை மக்களுக்கு வந்து வாழ்வாதார பாதிப்பு. இப்போ ஒரு வகை வேறு வகையான மக்களுக்கு வந்து பொருளாதார பாதிப்புனா, வெளிநிலை மக்களுக்கு வந்து வாழ்வாதார பாதிப்பு. அப்போ இந்த எல்லா தட்டு மக்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்காங்கன்னா அப்படி சொல்ல முடியாது, நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏன்னா எங்கே ஒரு நாள் மழை தங்கியிருந்தால் கூட, தங்கியிருந்தால் கூட அவருடைய வாழ்வாதார இழப்பு தான் அந்த வெளிநிலை மக்களுக்கு. அப்போ இந்த ஐந்து நாலு ஐந்து தட்டையான மக்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லையான்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியாது, நிச்சயமாக பாதிப்பு இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன ஒரு பெரிய சவால், சிட்டி கவர்மெண்ட் ஆகட்டும் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் இல்லை யூனியன் கவர்மெண்ட் ஆகட்டும், அதாவது நகர அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் இல்லை ஒன்றிய அரசாக, இன்னைக்குள்ள சவால் என்பது காலநிலை மாற்றம் தான், கிளைமேட் சேஞ்ச் தான். மற்ற எல்லா பிரச்சனையும் வந்து வெயிட் பண்ணலாம், தப்பு கிடையாது, தீர்த்துக்கலாம் பின்னாடி. ஆனால் கிளைமேட் சேஞ்ச் பிரச்சனையை பொறுத்த மட்டும் நீங்கள் வந்தால் பார்த்துக்கலாம் வச்சுன்னா வந்து பார்ப்பதுக்கு ஒன்றுமே இருக்காது. இதை வந்து தயவு செஞ்சு பார்த்துக்கணும். காலநிலை மாற்றம் நமக்கு முன்பாக ஏற்படுத்தியிருக்கிற சவால் தொடர்பான உங்களுடைய விரிவான பார்வை எங்களுடைய பரிந்துரைக்கிறேன். உங்கள் வருகைக்கும் கருத்து பயிருக்கும் மிக்க நன்றி, திரு சவுந்தரராஜன்.